இங்க ஒரு பொண்ணு ஷாப்பிங் பேக் எல்லாம் எடுத்துட்டு ஒரு ஹோட்டலுக்குள்ள போயிட்டு இருக்கா. அப்ப சில ஏஜென்ட்ஸ் அவளை பிளாக் பண்ணி பக்கத்துல செனட்டர் ஸ்பீச் கொடுக்க போறாரு, எல்லாரையும் செக் பண்றோம்னு சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணை பார்த்துட்டு வழிஞ்சிட்டு அவளை ஒழுங்கா செக் பண்ணாம விட்டுறாங்க. அந்த பொண்ணு நேரா உள்ள போய் அவ புக் பண்ணாத ஒரு ரூம் ஹேக் பண்ணி ஓபன் பண்றா. உள்ள வந்ததும் அவளோட கெட்டப்ப சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு மாத்திரை எடுத்து போடுறா. இப்ப அந்த ஷாப்பிங் பேக் எல்லாம் எடுத்து மேல வைக்கிறா. அது எல்லாத்துலயும் ஒவ்வொரு கன் பார்ட்ஸ் இருக்கு. அந்த பார்ட்ஸ் எல்லாம் வெளியில எடுத்து ஒரு ஸ்னைப்பர் ரைபிள் அவர் ரெடி பண்ணிட்டு இருக்கா. இதே நேரத்துல செனட்டர் ஸ்பீச் கொடுக்க ரெடி ஆயிட்டு இருப்பாரு. அவர் ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணு ஸ்னைப்பர் ரெடி பண்ணிட்டு அவரை சுடுறதுக்காக எய்ம் பண்ணிட்டு இருக்கா. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, அந்த பொண்ணு எவ்வளவு தூரத்துல இருக்கான்னு முதற்கொண்டு அந்த செனட்டருக்கு தெரியும். ஏன்னா அனுதாப ஓட்டுக்காக அவளை சுடுறதுக்கு வர சொன்னதே அவர் தான். இப்ப அந்த பொண்ணு சுடுறா, சரியா அந்த புல்லட் அவர் மேல படாம அவர் கையை மட்டும் ஸ்கிராச் பண்ணிட்டு போகுது. அந்த பொண்ணு சாப்பிட்ட டேப்லெட் பேரு NPC. அதை சாப்பிட்டா மனுஷங்களோட மூளை 100% வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த செனட்டரும் அதே டேப்லெட்டை தான் சாப்பிட்டுருப்பாரு. அதனாலதான் அந்த புல்லட்ல இருந்து ஈஸியா தப்பிச்சிட்டாரு.